பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க இல்லையா, அந்த ஜெபத்தினாலும் இயேசு சந்திக்கிறார் ஊழியம் கிருபையாக நடைபெற்று கொண்டே போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கிறதுனால உங்களை நான் சந்திக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த அருமையான செய்தி, இந்த ஊழியம் உங்கள் எல்லாருக்கும் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் ஒருவர் தான். உங்கள் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கும் பாருங்கள், உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்த போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 12:8 எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த வரம் ரொம்ப ஒரு விசேஷமானது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், லூக்கா 6:8-9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அங்கு செயல்பட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்கும்படி வேத பாரகர்கள் பரிசேயர்கள் செயல்படும்போது ஆண்டவர் அவங்க மைண்டில் இருக்கிறத ரீட் பண்ணுகிறார், அவங்க சிந்திக்கிறத கர்த்தர் அறிகிறார். அதுதான் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ இது எவ்வளோ ஒரு பிரயோஜனம் பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுறாங்க, தேவ பிள்ளைங்க தவறான பாதையில் நடத்தப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பப்படணும். ஆவியானவர் எங்கேயும் உங்களை கைவிடாமல் காப்பார். இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், நீங்கள் பேசுகிற வார்த்தை கேட்குறவங்க சொல்லுவாங்க, நான் மைண்டில் என்ன யோசித்தனோ அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னுவாங்க. அதுதான் இந்த கிருபை. அப்போது இந்த கிருபைக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, வரும் நாட்களில் ஃபேமிலிக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நீங்கள் மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது அருமையாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி நான் ஜெபம் பண்ண போகிறேன். விசுவாசத்தோடு கேளுங்க. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை கவலைப்படாதீங்க. நீ ஆவியில் நிரம்பினால உங்களில் இருக்கிற ஆவியானவர் உங்களில் இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் சகல ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி இன்றைக்கு அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபை வரத்தை கொடுத்து இந்த நாளில் அவருடைய ஆவியை அனல் மூட்டுவீராக. கர்த்தாவே, அனல் மூட்டுவீராக. சத்துருவின் கிரியைகளை அடையாளம் கண்டு எதிராளிகளுடைய சிந்தையை அறிகிற அந்த ஆவியை, ஆண்டவரே, ஞானத்தை போதிக்கிற வசனத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, ஞானத்தோடு பேச, விவேகமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமேன். இந்த நாட்களில் ஆண்டவரே, சத்துரு எப்படியாகிலும் ஆண்டு விசுவாச பிள்ளைகளை, தெய்வ பிள்ளைகளை இடறி விட வேண்டும், விழ தள்ள வேண்டும் என்று வலையை விரிக்கிற ஒரு காலம். ஆண்டவரே, ஞானத்தோடு நடந்து கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆஃபீஸில், பள்ளிக்கூடத்தில், ஊழியங்களில், எங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீ செய்கிற அன்புக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்ல வார்த்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த செய்தியை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஹிந்தியில் கேட்டவங்க எத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அனுப்புகிறீங்கன்னு பாருங்கள். அனுப்பினவங்கள கேட்டுட்டாங்களான்னு விசாரிங்க. அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கா? அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். உங்கள் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் போது எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 72995463633 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.